செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை ஈஷா யோகா மையத்தில் பணியாற்றி வந்த 6 பேர் மாயமாகிவிட்டதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கோவை ஈஷா யோகா மையத்தில் பணியாற்றி வந்த 6 பேர் மாயமானதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2016 முதல் 6 பேர் மாயமாகிவிட்டதாக உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவலை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? தென்காசி மாவட்டம் குலசேகரப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி திருமலை என்பவர் காணாமல் போன தனது சகோதரரை மீட்டுத் தரப் போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் தன் சகோதரர் கணேசன் என்ற சுவாமி பவதத்தா என்பவர் கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் கடந்த 2007 ஆண்டு முதல் தன்னார்வலராக பணியாற்றி வந்ததாக கூறியுள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஈஷா யோகா மையத்திலிருந்து தன்னை தொடர்பு கொண்டு கணேசன் சொந்த ஊருக்கு வந்துள்ளாரா என கேட்டதோடு 3 நாட்களாக ஈஷா யோகா மையத்திற்கும் அவர் வரவில்லை என கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக கடந்த ஆண்டு மார்ச் 5 தேதி ஈஷா யோகா மைய பொறுப்பாளர் தினேஷ் ராஜா கோவை மாவட்டம் ஆலந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்த ஆலந்தூர் போலீசார் விசாரணையை மந்தகதியில் நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ் சுந்தரமோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை சார்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்கிழக்கு ஆஜராகி ஈஷா யோகா மையத்தில் இருந்து கடந்த 2016 ஆண்டு முதல் வெவ்வேறு தேதிகளில் 6 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். காணாமல் போனவர்கள் குறித்த விசாரணை விரைவுபடுத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் அது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 8 தேதிக்கு ஒத்திவைத்தனர். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.